நீதிமுறைப்படி நேர்மையாக ஆளும் அரசனிடம் பருவ மழையும் குறையாத விளைச்சலும் சேர்ந்தே இருக்கும். ஆனால் இன்றைய நிலை, விளைந்தும் விலையில்லை, வீழ்ந்து விட்டான் விவசாயி, பயின்றும் பயனில்லை, பட்டினியில் பட்டதாரிகள், இருந்தும் இறந்து விட்டது இருளில் இயற்கை. வளமுள்ள நாட்டில் வறுமையில் வாடுகிறோம், வந்து வழிகாட்ட வேண்டிய அரசன் எங்கே? இவர்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற சிந்தனையில் தன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை செய்தே காண்பித்து விட்டார் நமது நல்லாட்சி நாயகன் ஐயா மனுநீதி மாணிக்கம். வாருங்கள், அவரின் சாதனைகள் சிலவற்றை விரிவாக காண்போம். மனுநீதி அறக்கட்டளை வாழும் உயிர்களை வளமாக்கும் இயக்கம். அரசனுக்கே உணவளிப்பவன் விவசாயி. விவசாயிகளின் பொருளாதார தன்னிறைவு நாட்டின் உண்மையான வளர்ச்சி. இயற்கை முறை விவசாயம் செழித்தால் இந்தியா நிச்சயம் வல்லரசாகிவிடும். லட்சிய பயணத்தில் ஐயா மனுநீதி மாணிக்கம், தலைவர் மனுநீதி அறக்கட்டளை. சாதனை 1, திருப்பூர் சாயப்பட்டறை கழிவுகளுக்கு தீர்வு. கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் என்னுடைய சொந்த பணத்தை போட்டு ரிசர்ச் பண்ணியிருந்தோம். இப்போ எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். கடந்த 2011 என்ன சாயப்பட்டறையெல்லாம் மூடுற மாதிரி ஏற்பாடு பண்ணனா கூட. நொய்யலாற்றில் திருப்பூர் சாயப்பட்டறை ஆலை கழிவுகள் கலப்பதை தடுத்து நீதிமன்றத்தில் விவசாயிகள் நலனுக்காக தீவிர வழக்கு தொடர்ந்து அதில் வெற்றியும் பெற்றார். சாதனை 2, நகராட்சி குப்பை கிடங்குகளுக்கான ஒரு நிரந்தர தீர்வு. நாடு முழுவதும் மலை போல் பெருகி வரும் குப்பை கிடங்குகளினால் ஆபத்தான பல நோய்கள் தினம் தினம் வந்த வண்ணம் இருக்கிறது. இதோ மனுநீதி மாணிக்கம் ஐயாவின் தீர்வு. எந்த ஒரு சிறிய நச்சு கழிவுகள் இல்லாமல் சுத்தமான வழியில் குப்பைகளுக்கு ஒரு மிகச்சிறப்பான தீர்வு. குப்பைகளிலிருந்து இயற்கை உரம் மற்றும் உறுதியான கட்டுமான பொருட்கள் தயாரித்து சாதனை. ஒரு தவறு நடந்தா அதனால திருத்த முடிஞ்சிருந்தா அது மறுத்து நின்னுட்டு நீயும் குற்றவாளி. சாதனை 3, நாற்றமடித்த பெங்களூர் லால்பாக் ஏரியை மீன் மற்றும் பறவைகளின் சரணாலயமாக மாற்றினார். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம லால்பாக்னு ஒரு பெரிய பூங்கா இருக்குது நம்ம பெங்களூர்ல. அங்கிருந்து நாங்க வாக்கே போக முடியல. 230 ஏக்கராவில் ஒரு 40-50 ஏக்கரா ரொம்ப வாசம் அடிக்குது. எங்க ஆள் அனுப்பிச்சு ஒரு 12 மணி நேரத்தில் வாசம் எல்லாம் போயிடுச்சு, முடிஞ்சது, சுத்தமா இருக்கு. இப்போ பறவை, இப்போ 6 மாசம் ஆச்சு, ஏரேட்டர்லாம் உள்ள போட்டோம். பறவை வந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்கு, சுத்தி அவ்வளவு சூப்பரா இருக்கு. தமிழகத்தின் அனைத்து கோவில்களின் குளங்களிலும் இதே சுத்திகரிப்பு முறையை அமல்படுத்த துவங்கி இருக்கிறார். சாதனை 4, சுகாதாரமற்ற செப்டிக் டேங்குகளுக்கு மாற்றாக பயோடைஜஸ்டர் செப்டிக் டேங்க் கண்டுபிடிப்பு. தற்போதுள்ள செப்டிக் டேங்க் முறையில் ஒவ்வொரு முறையும் கழிவுகள் நிரம்பும் போது அதை சுத்தம் செய்ய வேண்டியுள்ளது. முறையாக கையாளப்படாத கழிவுகளால் நிலத்தடி நீர் மாசடைவதுடன் சாக்கடையிலும் அது கலந்து கொடிய நோய்கள் பரவிய வண்ணம் இருக்கின்றன. ஆனால் பயோடைஜஸ்டர் செப்டிக் டேங்க் முறையில் நிரப்பப்படும் பாக்டீரியாக்கள் 99% கழிவுகளை மக்கச் செய்து சுத்தமான நீர் மற்றும் வாயுவை வெளியிடுகின்றது. அந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம். சாதனை 5, இயற்கை முறை விவசாயத்தில் பெரும் புரட்சி. உழவனின் கண்ணீர் துடைக்க உருவான உண்மையின் உருவம். உழவன் என்ற உணர்வால் ஓயாமல் பாடுபடும் 70 வயது இளைஞர். விவசாயிகள் தன் காலால் நின்று அரசனுக்கே உணவளிப்பவன் என்ற பெருமையோடு வாழ வைக்க வேண்டும். அது அரசனின் கடமை. எப்போ நம்ம விவசாயி தன் காலால் நின்று அரசனுக்கே உணவளிப்பவன் பெருமையோடு வாழ வைக்கிறோமோ அன்னைக்குதான் அந்த நாடு முன்னேறும் அர்த்தம். விவசாயிகளுக்கு ஒரு பெரிய மாற்றம், மறுமலர்ச்சி வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அந்த அறிவு அப்படிங்கிறது, மூளை வேலை செய்யற திறமைங்கிறது இந்திய மக்களுக்கு ஜாஸ்தி, அதுவும் தமிழ் மக்களுக்கு ரொம்ப 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 ஜாஸ்தி. அதை ஹார்வர்டு யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் யார் யூனிவர்சிட்டியில் நம்ம பசங்க தான் எல்லாம் இருக்காங்க. அங்கே அவங்க ஒரு கண்டுபிடிச்ச உண்மை என்னென்னா, இந்த பருப்பு சாப்பிட்றவங்க உளுந்து
தவிர ரெண்டும் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மூளை நல்லா வேலை செய்யும். விவசாயி நல்லா வாழ்ந்தாகணும், அவர்களுக்கு லாபம் கிடைக்கும்படி அமைய வேண்டும். அதற்கு நான் எல்லா முயற்சிகளையும் எடுத்து வருகிறேன். தண்ணி நிற்க வச்சா நெல் வராது, தண்ணி பாய்க்கணும். காய்ச்சலும் பாய்ச்சலும் சொல்லுவாங்களே மாதிரி ஒரு போகம் வேலை செய்யுதுன்னா 50,000 ரூபா லாபம் நிற்கணும். ஒவ்வொரு விவசாயியும் 1 ஏக்கர்ல 1 லட்சம் லாபம் பண்றான். அவங்களுக்கு தண்ணி பத்தலையா? தண்ணி கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே தண்ணி இருக்குது, வேற எங்கேயுமே போக. யாருமே லேண்டை சும்மா வச்சிருக்கூடாது. ஒன்னா மரவளா யாரா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, மரமையே இல்லைனா விவசாயம் பண்ண. அரசன் சரியில்லை. எப்ப இருந்து காமராஜர் காலத்துக்கு பிறகு அரசனே, எந்த அரசனுமே சரியில்லை. படிச்சு முடிச்ச உடனே வேலை வாய்ப்பு கூட இல்லைன்னா என்னையா அர்த்தம்? என்னையா ஆட்சி, என்னையா உங்க மன்னன்? இதுதான் என்னுடைய கேள்வி. இதை எப்படி கொண்டு வர்றது? நடந்தது நடந்து போச்சு, அதுக்கு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம். இனிமேல் நடக்க போறது என்ன? அதுதான் என்னுடைய கேள்வி. படிப்பையே மாற்றி அமைக்கணும், அது என்னுடைய முதல் கொள்கை. வெளியில வரும்போது ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ ஒரு ஸ்டூடெண்ட் வெளியே வரும்போது எம்ப்ளாயபிளா இருக்கணும். நமக்கு மட்டும் ஒரு நல்ல அரசன் அமைஞ்சிட்டா உலகத்திலேயே நம்பர் ஒன் நம்ம தான். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மடியில் பணம் வந்தா தானே வழியில் பயப்படுறோம்னு சொல்லுவாங்க. வேலை வாய்ப்பு கிடைக்காம இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஹோட்டலில் சர்வராக வேலை செய்கிறான். வெக்க கேடு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் சிங்கப்பூரில் இருக்கிற அரசாங்கம்லாம் மக்களுக்காக இருக்குது. ஸோ அதனால் அவங்க மக்களுடைய நன்மைக்கோசரம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நல்லாட்சி வரணும். இன்ஜினியரிங்கில் சாதித்த விவசாயி மகன் இந்திய தொழில்நுட்பத்தை அமெரிக்கா வரை கொண்டு சென்றார். அமெரிக்காவின் நாசா ஆராய்ச்சி கழகம், இந்திய ராணுவம் போன்ற 36 மேற்பட்ட நாடுகளில், 50 மேற்பட்ட விமானத் துறைகளில் இவரது மேக் கண்ட்ரோல்ஸ் நிறுவனத்தின் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இயற்கை விஞ்ஞானிகள் இவரை தினம் தினம் சந்திப்பது ஏன்? விவசாயிகளை இவர் தினம் தினம் சந்திப்பது எதற்கு? ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடன் இவர் பேசுவதுதான் என்ன? அனைத்து பத்திரிகைக்காரர்களும் இவரையே சுற்றி சுற்றி செய்திகள் பல வெளியிடுவது எதற்கு? எல்லாம் அந்த ஒன்றே ஒன்றிற்குத்தான். நல்லாட்சி நிச்சயம் வேண்டும். நீங்க பயப்படாம உங்க வருங்கால சந்ததிக்கு கண்டிப்பா நல்ல பூமியை விட்டுட்டு போறீங்க. அதுக்கு நல்லவங்க எல்லாம் முன் வாங்க. I am reminded of the dream of an Indian poet, Kaniyan Pungundranar, who articulated in 3000 years back in Tamil classic Puranur. He says, "Yadum ure yavarum keli," which means I am a world citizen. Every citizen is my own kith and kin. He said 3000 years back. As you say in India, where there is righteousness in the heart, where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is an order in the nation. When there is order in the nation, there is peace in the world. இப்படிப்பட்ட ஒரு பரம்பரையில் வந்தவர்களுக்கு நல்லாட்சி ரொம்ப தேவை. இது கொண்டு வருவது நாம் இணைந்தால் ஒன்று செய்ய ஒன்றாக இதை சாதித்துவிட முடியும். உடனடியாக இதில் இணையமாறு கேட்டுக்கொள்கிறேன்.